Good morning to everybody. Welcome to my channel. பாருங்க நான் கடாய் வச்சிருக்கேன் oil ஊத்திருக்கேன் எந்த oil வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதல என்னெல்லாம் ஆட் பண்ண போறோம்ங்கறத பாப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப் பாப்போம்ங்களா இதல ஒரு பட்டை கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கிராம்பு இத போடுறேன் இது வந்தது நமக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் நல்ல பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் நல்ல மீடியம் சைஸ் ஒரு மாதிரி சைஸ் பெரிய சைஸ் ரொம்ப பிக் சைஸ் இருக்குல்ல நல்ல சைஸில் இருக்கிற பெரிய ரெண்டு வெங்காயத்தை கொஞ்சம் சைஸ் பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இதை விழுதாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் சில்லி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் வேணாம் அப்போ ரெண்டுக்கு மூணு வெங்காயம் வேணாலும் பரவாயில்ல சைஸை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் சைஸு பட் இதுக்கு வெங்காயம் தேவை ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும் சின்ன இலை கூட போட்டிருக்கேன் பிரியாணி இலை போட்டிருக்கேன் இது நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நான் சைமல்டேனியஸாக அதுக்கு என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டால் சென்னா வேக வச்சு வச்சுருக்கேன் நான் சென்னா தால் முழு வெள்ள கடலை கொண்ட கடலை வேக வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் ஒரு ஐட்டம் பின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன குட்டி கேரட்டும் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் சைஸ் தெரியற மாதிரி கட் பண்ணிக்கிங்க பிகாஸ் நமக்கு அது தெரியும் நம்ம ரெட் கலர் நமக்கு தெரியற மாதிரி கட் பண்ணால் எல்லாருக்கும் இல்லை வேணால் பொடிப்பொடியாக கூட கட் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம அதை போட்டுடலாம் இதுக்கு இவ்வளோ போதும் நிறையா இது தேவையில்லை ஒரு குட்டி உருளைக்கிழங்கு ஒரு குட்டி கேரட்டை கட் பண்ணி போட்டுக்கோங்க சரியா இப்போ பாருங்கள் சீசன் சப்ஜியில் நான் இதில் பட்டாணி இந்த பட்டாணி வந்து ஃப்ரெஷ் க்ரீன் பீஸுங்க ஊற வச்சு வேக வச்சது கிடையாது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ளவர் அது மாதிரி கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் மீன்ஸ் சுடுதண்ணியில் போட்டு வச்சு வச்சுருக்கிறது இப்போ இதுலேயே நான் கடலை வேக வச்சு வச்சுருக்கேன் சென்னா தட் மீன்ஸ் இதை கடலை தான் அப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி அதையும் இப்போ உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வேகத்தான் வச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதில் போட்டுடலாம் இப்போ எல்லாமே மிக்ஸி நல்லா இது இதெல்லாம் மற்ற ஐட்டம் வாங்க இந்த வேலையை அந்த போட்ட உருளைக்கிழங்குலாம் ஒன்று வேகட்டும் சைமல்டேனியஸாக இதெல்லாமே சேர்ந்து வரட்டும் சேர்ந்து வந்த பின் நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுறோங்கிறத பார்ப்போம் ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கீங்க சின்ன வெங்காயம் பச்சை இலங்கை நம்ம வதக்கிக்கல ஜஸ்ட்டு அதை எல்லாம் க்ளீன் பண்ணி அலம்பி எடுத்திருக்கேன் மண் இருக்கும்போது அதனால் அலம்பி எடுத்திருக்கேன் இந்த ஒரு சின்ன வெங்காயத்தையும் நம்ம அந்த மிளகாயில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம அந்த கிரேவியில் விட போகிறோம் பார்த்துங்க நம்மளோட எல்லா வெஜிடபிளும் நல்லா வெந்து ஸ்மாஷ் ஆகி சேர்ந்தாச்சு இப்போ இதில் காமிச்சுத்தேன் நான் ஏற்கனவே பன்னீரை மஞ்சள் பொடி உப்பு மல்லிப்பொடி தென் மிளகாய் பொடி எல்லாம் போட்டு உப் நம்ம ஆல்ரெடி எலுமிச்சம்பழம் புரிஞ்சு வச்சு வச்சுருக்கேன் ஏற்கனவே இதையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் நீங்கள் அப்புறம் அந்த பிகினிங் கவனிச்சிங்கன்னா ஒன்று தெரியும் நான் இதில் டொமேட்டோ யூஸே பண்ணிடல வித்தவுட் டொமேட்டோவில் தான் நினைக்கிறேன் நம்மளுக்கு யூஸ்வலாக இதில் டொமேட்டோ போடுவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம இதில் டொமேட்டோ போட்டுடல இப்போ இந்த பன்னீர் இந்த இல்லாமல் ஒரு செகண்ட் இப்படி இல்லாமல் அது வரட்டும் ஒரு செகண்டில் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கி வரட்டும் இங்கே என்ன ஆட் பண்ணுறோங்கிறத பார்ப்போம் இதில் நல்லா இது நம்ம ஆட பன்னீரும் போட்டாச்சு இப்போ நம்ம இதில் ஒரு கரண்டி கேடு யூஸ் பண்ண போகிறோம் கேடை விட்டுடலாம் இதுக்கு புளிப்புக்கு ஒரு இது வந்து இது விட்டுது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நல்லா மிக்ஸி பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க சரியா கொதி வரட்டும் இருக்கிறதுல நீங்கள் காஷ்மீரி பவுடர் போடுறதா போடுங்க அது உங்களுக்கு கலருக்கு யூஸ் இருக்கும் பட் நான் போடல கலர் இது பாருங்கள் மல்லித்தூள் இது இதில் போட்டுடலாம் நான் இதில் எக்ஸ்ட்ரா கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ண போடல பிகாஸ் நம்ம தாளிப்பிலேயே போட்டதை போரும் வச்சுட்டேன் உங்களுக்கு வேணுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம்
பட் இது போதும். ஓவர் மசாலாவாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் கசூரி மேத்தி, அதாவது வெந்தயக்கீரோட பவுடர் வச்சுருப்போம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா வாசம் வந்துட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக இன்னும் வச்சுக்கலாம். நான் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வந்து இன்ஃபேக்ட் இன்றைக்கி இதுலேயே போட்டு சாதம் கலர போகிறேன். ஸோ அப்போ அதுக்கு இது போகுது. அப்போ இது போட்டாச்சா, இதில் வந்து நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை விட போகிறேன். சீடு நம்ம போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் விட போகிறோம். சரியா, இதில் ஃப்ரெஷ் க்ரீமை விட்டுருவோம். இப்போ நம்மளோட சிம்பிளான கிரேவி வித் பன்னீரோட நம்ம பண்ணிட்டோம். பன்னீர்லாம் உடையலை பாருங்கள், பன்னீர் உடையவும் இல்லை. ஆனால் மிக்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்கள்ட்ட புதினாவோ கொத்தமல்லியோ எது அவைலபிளாக இருக்கோ அதை போட்டுக்குங்க இந்த ஸ்டேஜில். ஸோ நம்மளோட சிம்பிளான கறி ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போது நான் சொல்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரமோட் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீராம். சிதாரம் பிச்சை ஜெய் ஸ்ரீராம். நெக்ஸ்ட் சிம்பிளான வீடியோ.